வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எப்பா யாராவது இருக்கீங்களா? ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே வந்து அனாமத்தாக கட்டிகிட்டு இருக்க மாதிரி தாங்க இருக்குது இப்போ நம்ம நிலமை. ஏன்னா 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸே போடல. இந்த வீடியோக்கே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணீங்க, எவ்வளோ பேர் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கே தெரில. ஏன்னா 3 மாதமாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கான்டாக்ட்டுமே இல்லாமல் தான் இருந்துச்சு, வீடியோஸ் எதுவுமே போடாமல். எதனால் இவ்வளோ நாளாக வீடியோவே போடல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரெண்டே ரீசன் தாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். செகண்ட் ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் விழுந்திருக்கு. அந்த ஸ்ட்ரைக் எதனால் விழுந்ததுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் முருகர் கோயில் போயிட்டு வந்து பார்த்திங்கனாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோளாறு கோபி நம்ம கவினோட வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஃபன் அண்ட் அட்ராசிட்டி பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு 5 செகண்ட் கிளிப்பு தாங்க, அதை வந்து ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஏ, உனக்கான ஹாஸ்பிட்டல் ரைட் சைடு இருக்காமாடா, மாட்டு ஹாஸ்பிட்டலு பாடுற உனக்கான ஹாஸ்பிட்டல் மாட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லி தாங்க சொன்னேன் அந்த வீடியோவில். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்போட கம்யூனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா வைலன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரைக்கு கொடுத்து விட்டாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வர்றதுனால வார்னிங் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. யூடியூபோட அல்காரிதம் படி எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் அது வந்து நம்ம ஸ்ட்ரைக்கில் கணக்கை எடுத்துப்பாங்க. அதே யூடியூப் சைட்லேருந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து பார்த்திங்கன்னா வார்னிங் தான் கொடுப்பாங்க. சரி, வார்னிங் தானே ப்ரோ, இதனால் சேனலுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பிரச்சனை இல்லை தாங்க, ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்ததுக்கு அந்த ஸ்ட்ரைக் ஒன்று கொடுத்தாங்க பார்த்திங்களா, அதுதான் கொஞ்சம் சங்கடமாக போச்சு. ஏன் ப்ரோ இதுக்கோசரமாக இவ்வளோ நாளாக வீடியோ போடாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இதனால தான் இல்லை, நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் நான் ஸ்டார்டிங்கிலேருந்து என்னோடய யூடியூப் கரியர் வந்து பார்த்திங்கன்னா எப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். இந்த 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டே ஒரு கேமிங் சேனல் ஆரம்பித்தேன். அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 1.75 வருஷமாக நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ப்ராப்பரான ரீசனே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா டெர்மினேட் பண்ணி விட்டாங்க. சரி ஓகே, என்ன தான் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஸ் ஆகிட்டேன். சரி ஓகே, நம்ம என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தடவை வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே நேமில் அதே நம்ம கேமிங் சைட்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தேன். கூடவே தான் நான் இந்த விளாகிங்குமே ஆரம்பித்தேங்க. 2 சேனலும் க்ரியேட் பண்ணுறது ஒரே டைமிங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் அந்தளவுக்கு எதுவும் வியூஸ் போகல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் நாளாக ரெக்கவர் ஆகிட்டு திருப்பி நம்ம அப்படியே விளாகிங்கே போட்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஸ்ட்ரைக் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி கொஞ்ச நாள் வந்து எந்த வீடியோஸும் போடாமல் விட்டுட்டு நம்ம இதை பண்ணலாம், ரீல்ஸ் அது மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டேங்க் மேலே வச்சு நான் உங்களுக்கு ஒரு சில ஆங்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ் நல்லா போட்டுட்ருப்பேன். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போடுற ரீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1K 2K அப்படின்னு நல்லா வியூஸ் போயிட்டுருந்துச்சு. சரி ஓகே, இப்போத்தி கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் போட்டுட்ருக்காப்ப அது என்ன நமக்கு சூனி வச்சுதோ தெரில, அந்த இங்கே வச்சு நம்ம அட்டாச் பண்ணியிருக்க மவுண்டோட டைட் பண்ணுற ஒரு இது மாதிரி இருக்குங்கடா, இந்த இது மாதிரி ஒன்று இருக்கும் ரவுண்டாக, அது வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ கழுந்து விழுந்துருச்சு ரோட்டில். அதுக்கப்புறம் நான் என்னத்தங்க சொல்கிறது, எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையாகவே போயிட்டுருக்கு. பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுலேயே முடிச்சுட்டு இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா கடந்து வர்றது தான் புத்திசாலித்தனம். யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லாமல் இருக்குது? இந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானும் எவ்வளவோ மெயில் பண்ணி பார்த்தேன், என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். ஐயோ இது என்னோடய கண்டென்ட்யா, இதுக்கு என்ன இதில் என்னையா வைலன்ஸ் இருக்குது, ஒரு 5 செகண்ட் வீடியோக்காயா இது நீங்கள் வைலன்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அந்த வீடியோ நீங்கள் ஸ்டார்டிங்கே பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பாடுற உனக்கான ஹாஸ்பிட்டல் மாட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்குன்னு தாங்க சொன்னேன். அதுக்கு வந்து என்ன அவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸு வைலன்ஸ் வந்ததுன்னு எனக்கு தெரில. அதே 5 நிமிஷம் கிளிப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோவில் இருக்குது. அதுக்கு ஏன் வந்து அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து அந்த வீடியோ தூக்கலன்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. ஓகேங்க, என்ன பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. பார்த்துக்கலாங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆன் ஆகி போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன்னா அதையே யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம அடுத்தடுத்த விஷயம் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப மாதமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யோசனை போயிட்டே தான் இருந்துச்சு. சரி ஓகே, நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ அதோட ஒர்க்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு தாங்க இருக்குது. அது இல்லாமல் அந்த 3 ஸ்கிரிப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட் பண்ண போகிறோம். அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே போயிட்டுருக்கு. அதுக்கான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க. அதுக்கு
நமக்கு என்னென்ன ஆக்சரிஸ் வாங்குறோம், ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அம்மே ரொம்ப தூக்கி தூக்கி போட்டுருக்கேன். ஐயோ நான் பேசிகிட்டே எங்கேங்க பவானி வரைக்குமே வந்துட்டேன். அட என்னடா மாப்பிள்ள இது. சரி ஓகே ரைட்டுங்க, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேங்க. நான் வீடியோ இவ்வளோ மாதமாக போடாததுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு சிலர் வந்து கேட்பீங்க நீங்களாம் வீடியோ போடலன்னு யாரால தான் போட அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, என்னை பிடிச்சி ஒரு 10 பேர் பார்க்குறவங்க இருப்பாங்க, அந்த 10 பேர்த்துக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டு போகிறதா நான் நினச்சிக்கிறேன். எனக்கு எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தோட்டு போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பழகி போனது தாங்க. ஏன்னா இந்த 3 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் பார்த்துட்டேன். அதே மாதிரி நமக்கு 2022 சரியான சங்கட்டம் பண்ணி விட்டுச்சு. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் தாங்க. பார்த்துக்கலாம் விடுங்க. ஆனால் இருங்க, நான் ஓடி போயிடுறேன், லாரிக்காரனு ஓடிட்டோம்ல. எங்கே போகணும்? ஐயோ இப்படி போகணுமா? ஐயோ சரிங்க, ரூட்டை மறந்துட்டேன். இப்போ லெஃப்ட்டு அம்மே போலீஸ் அண்ணன் இருக்கார். ஓடுறா கைப்புள்ள, ஓடிடு நிற்காத. ஐயோ எல்லா ப்ரூஃபும் கரெக்டாக இருந்தாலும் இந்த போலீஸை பார்த்தா மட்டும் ஏன் அந்த லைட்டாக ஒரு ஜர்க் வருதுன்னு தாங்க தெரில. ஆனால் என்னதான் எவ்வளோ இதாக இருந்தாலும் நம்ம பைக்கை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லைங்க. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னூண்டாயிருது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிங் இருக்குங்க நமக்கும் நம்ம செல்லாக்குட்டிக்கும். ஐயோ ஒரு முக்கியமான விஷயங்க, நான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். பார்த்தீங்களா நான் மறந்துக்கிட்டே இருக்கேன் அடிக்கடி. யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிமில் ஆக்ட் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். நான் என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேங்க. ஐயோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்ப ஆல்ரெடி நம்ம 6th கியர் போட்டிருப்போம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எங்கடா மாப்பிள கீர் தூக்க முடியலன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்போங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு இது. அந்த பாலத்துலலாம் நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக போகணுங்க. ஏன்னா அந்த ஜாயிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கி தூக்கி போடுது. பாப்புலாக வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா உழட்டி விடுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகிறப்ப மஸ்ட்டு ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் எவ்வளோ தூரம் போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. அதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கும் சேஃபு, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃபுங்க. ஏன்னா நம்மளால மற்ற யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவாயிடக்கூடாது. முடியுதுங்க அப்படியே. ஆனால் R&5னா R&5 தாங்க, பட்டாசாக இருக்கு போங்க. ஆனால் பிரேக்கிங் சொல்லியே ஆகணுங்க R&5ல. இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எப்படி குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு. ஃப்ராக்ஷனல் செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டக் 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 டக்குன்னு ஸ்பீடு குறையுதுங்க. அதே மாதிரி நான் வண்டியோட மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா நான் இது செக் பண்ணதே இல்லைங்க. ஆனால் ஹைவேஸில் நம்ம நார்மலாக ப்ரூஸ் பண்ணிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக் பெயினோ ஷோல்டர் பெயினோ எதுவுமே வரதில்லைங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப டிராஃபிக்லலாம் ஓட்டிட்டு இப்போ ஆஃப் ரோடிங்லாம் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது மாதிரி டைமில் மட்டும்தான் நமக்கு இந்த ரிஸ்ட் பெயின் ஆகட்டும் ஷோல்டர் பெயினோ பேக் பெயின்லாம் எடுக்குது. இப்போ நான் ஹைவேஸ்க்கு இவ்வளோ தூரம் நான் ஓட்டிட்டு வரேன், அது இல்லாமல் லாக் பண்ணிட்டு வரேன், எந்த ஒரு எனக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. மெயினாக நமக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேஸில் நார்மலாக ஓட்டுறது கரெக்டாக இருக்கும், சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் ஆஃப் ரோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் பைக்கே கிடையாதுங்க இது, ஸ்போர்ட்ஸ் பைக்கு. அப்புறம் நம்ம ஆஃப் ரோடிங்கு அப்படி இப்படின்னு நம்ம வண்டியை போட்டு நம்ம கொடுமைப்படுத்தணும்னா அப்புறம் அதுக்கு தகுந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் அனுபவிக்கணும். அதனால் நார்மலாக நம்ம ஹைவேஸில் நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு போனோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். கேப்பு அப்படியே கார் காரன்னாச்சு, கேப் விட்டுருங்க எனக்கு.
ஓகேங்க. அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு ஹாஃப் அன் அவரில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சேலம் வேறு போகணும். நம்ம ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிம்பல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுங்க. அது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சரீஸ்லாம் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே வாங்குறதுக்கு போகணும். அது இல்லாமல் வந்து ஷார்ட் ஃபிலிமுக்கான வேலைகள் தாங்க போயிட்டுருக்கு. இப்போ ஒரு ஒன் வீக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதுக்குண்டான ஸ்டெப் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதெல்லாமே அடுத்த அப்கமிங் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுடலாம். பாய் 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 மீண்டும் இன்னொரு அருமையான வீடியோ சந்திப்போம். பாய்.